This is the future. Hey guys, welcome back to my channel. In this channel, we are going to talk about a mini Bluetooth speaker. We are going to talk about the Bluetooth speaker. We are going to react to the LED light. How do we do this? Let's go to the video. First, we are going to talk about 5-volt amp board. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 5-volt ப்ளூடூத் ரிசீவராக இருக்கும். அப்புறம் ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 4 ஓம்ஸ் 3 வாட்ஸ் ஸ்பீக்கர் எடுத்திருக்கேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 5-volt டிசி அடாப்டரு. இது பாருங்க எல்லா கடையிலையும் கிடைக்கும். ரேட்டு வந்து 10 ரூபா வருது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அசம்பிள் பண்ணுறதுக்காக பிளாஸ்டிக் பாக்ஸ் ஒன்று எடுத்திருக்கோம், சின்ன பாக்ஸ் டப்பா. இப்போ நம்ம அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம அந்த ஸ்பீக்கர் வைக்கிற அளவுக்கு நம்ம அந்த பாக்ஸில் மார்க் பண்ணி, அது பாருங்க ஸ்பீக்கர் வைக்கிற அளவுக்கு அந்த பாக்ஸில் மார்க் பண்ணி அதை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்க கட் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம அந்த ஸ்பீக்கரை அதில் வச்சு நம்ம வந்து ஒட்டி எடுத்துடலாம். ஹாட் க்ளூ போட்டு நான் வந்து அந்த ஸ்பீக்கரை அதில் ஒட்டிட்டேன். அடுத்து நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அந்த 5-volt இதுக்கும் ஆடியோ ஆம்ப்ளிஃபையருக்கும் ப்ளூடூத் ஆடியோ ரிசீவருக்கும் நம்ம வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். இது மொத்தம் நம்ம 5 வயர் கனெக்ஷன் பண்ணோம். மொதல் வந்து நம்ம ஆம்ப்ளிஃபயர் போர்டுக்கு ஆடியோ இன்புட் தான் கொடுக்குறோம். அப்புறம் அந்த 3 வயர், அதாவது லெஃப்ட் ரைட்டு கிரவுண்டு, இந்த 3 வயரை வந்து நம்ம சார்ஜிங் பண்ணி வச்சிடலாம். 3 வயரையும் சார்ஜிங் பண்ணியாச்சு. அடுத்த பார்த்தீங்கன்னா நம்ம ஆம்ப் போர்டுக்கு சப்ளை கொடுத்ததால 5-volt வயரு, அது பாருங்கள் பாசிட்டிவ் ரெட் கலரு, பிளாக் கலர் வந்து நம்ம கிரவுண்டாக எடுத்துருக்கோம். ரெண்டுத்தையும் சால்டிங் பண்ணியாச்சு. இதே அப்படியே நம்ம வந்து இப்போ நம்ம ப்ளூடூத் ஆடியோ ரிசீவரில் அப்படியே சால்டிங் பண்ணோம். இப்போ நம்மளுக்கு ப்ளூடூத் ஆடியோ ரிசீவருக்கு நம்ம வந்து 5-volt சப்ளை கொடுத்ததால இந்த பாசிட்டிவும் நெகட்டிவும் நம்ம வந்து ரெண்டுத்துக்கு பேரலாகவே சால்டிங் பண்ணி வச்சிடறோம். ரெண்டுத்தையும் பேரலாக சால்டிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ளூடூத் போர்டிலேருந்து வர ஆடியோ அவுட்புட்டை நம்ம வந்து இன்புட்டாக கொடுக்கணும் ஆம்புட்டில். அப்புறம் அவுட்புட் போகிற இடத்துலேருந்து எடுத்து அந்த 3 வயரை நம்ம வந்து நேராக ஆம்போர்டில் தான் கொடுத்துருக்கோம். ப்ளூடூத் மொடியூல்லேருந்து வர அவுட்புட்டை நேராக ஆடியோ ஆம்பில் இன்புட்டாக கொடுத்துருக்கோம். அவ்வளோதான், நம்ம கனெக்ஷன் முடிஞ்சிடுச்சு. இதை பாருங்கள், ஈஸியான கனெக்ஷன் தான் இது ரெண்டுத்துக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பிளாஸ்டிக் பாக்ஸில் நம்ம வந்து அந்த 5-volt அடாப்டர் வைக்கிற அளவுக்கு நம்ம வந்து சால்டிங் லைன் வச்சு அந்த இடத்துல ஒரு ஓட்டையன் போட்டுரும். சால்டிங் லைன் வச்சு ஓட்டை போட்டாச்சு. அந்த இடத்துல நம்ம டிசி 5-volt அடாப்டரை நம்ம வந்து கம் போட்டு ஒட்டி வச்சிடலாம். கம் போட்டு ஒட்டி வச்சாச்சு. அடுத்த என்ன பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சால்டிங் பண்ணி வச்சா நம்ம ரெண்டு போர்டையும் அந்த டப்பாவில் ஒட்டி வச்சுருவோம். வச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அந்த போர்டுக்கெலாம் இன்புட் சப்ளை தான் கொடுக்க போகிறோம். பாருங்க அந்த டிசி அடாப்டர்லேருந்து வர ரெண்டு பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படியே நம்ம அந்த போர்டில் சால்டிங் பண்ணி வச்சுக்கலாம். உங்களுக்கு தான் சுவிட்செலாம் இது வைக்கல, டைரெக்டாக கொடுத்துட்றேன் சப்ளைவை. 5-volt சப்ளை போர்டுக்கு ரெண்டுத்துக்கும் கொடுத்தாச்சு. ரெண்டுத்துக்கும் பேரலாக கொடுத்துருக்கோம் பாருங்கள். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ப்ளூ கலரில் எல்இடி லைட் எடுத்துருக்கேன். இதை நம்ம வந்து ரெண்டு லைட்டையும் பேரலாக ஜாயின் பண்ணி வச்சுருவோம். ரெண்டு எல்இடியும் நம்ம வந்து பேரலாக கனெக்ட் பண்ணி வச்சுருவோம். இதுமாரி ஜாயின் பண்ணி வச்சாச்சு. ரெண்டு எல்இடி எடுத்துருக்கோம். ஒரு எல்இடி இருந்தால் பவர் பார்த்தா தான் ரெண்டு எல்இடி எடுத்துருக்கேன். அந்த எல்இடி லெக்கை நம்ம கொஞ்சம் வளைச்சி வச்சிடலாம். அந்த போர்டில் சால்டிங் பண்ணுற மாரி நம்ம இந்தமாரி வளைச்சி வச்சிடலாம். இந்த எல்இடி நம்ம இப்போ எங்கே சால்டிங் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த நம்மளுக்கு ஆம்ப் போர்டில் ரெண்டு ஸ்பீக்கர் கொடுக்குற டெர்மினல் கொடுத்துருப்பாங்க. நம்ம வந்து ஒரு ஸ்பீக்கர் தான் கனெக்ட் பண்ண போகிறோம். இன்னொரு ஸ்பீக்கர் அந்த டெர்மினல் அவுட்புட் வர இடத்துல நம்ம வந்து இந்த எல்இடியை அப்படியே அதில் பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து அதில் சால்டிங் பண்ணி வச்சிட வேண்டியது தான்.
ஸ்பீக்கர் அவுட்புட்ல சாலரிங் பண்ணி வச்சிருவோம். பாருங்க நம்ம ஸ்பீக்கர் அவுட்புட் கொடுக்குற இடத்துல நம்ம வந்து ரெண்டு எல்இடி சாலரிங் பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்பீக்கர்ல ரெண்டு வயரை கனெக்ட் பண்ணி ரெண்டு வயரையும் சாலரிங் பண்ணி வச்சிருவோம். சாலரிங் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்பீக்கரை நம்மளுக்கு வந்து அந்த ஆடியோ போர்டில் ஆம்ப் போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். ஒரு வயர் கனெக்ட் பண்ணியாச்சு பாருங்கள். இன்னொரு வயரையும் நம்ம அந்த ஆடியோ போர்டில் கனெக்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த பாக்ஸை மூடிடலாம். பாருங்கள் கனெக்ஷன் ஒரு அடி பார்த்துங்க. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. நம்ம கனெக்ஷன்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அந்த பாக்ஸை மூடிடலாம். பாருங்கள் பாக்ஸை முடியாச்சு. நம்ம கனெக்ஷன் எல்லாம் முடிஞ்சிட்டு இப்போ நம்ம அதுக்கு 5 வோல்ட் சப்ளை கொடுத்து பார்ப்போம். ஆனாதான் இல்லையே பார்ப்போம். ஆனாகும் போது நம்மளுக்கு அந்த லைட் ரியாக்ட் ஆகுது பாருங்க. அந்த சவுண்டோட திருப்பி கொடுத்து பார்க்குறேன். அது லைட்டு நம்ம அந்த சவுண்டுக்காக ரியாக்ட் பண்ணுது. இப்போ நம்ம ஃபோனை வந்து நம்ம இது கூட கனெக்ட் பண்ணிடலாம். ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி நம்ம வந்து NCS-ல ஏதாவது பாட்டு வச்சு பார்ப்போம். ப்ளூடூத் கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம பாட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த எல்இடியில் ரியாக்ட் ஆகுது பாருங்கள். அப்பதான் நம்ம போற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். அப்ப சரி, அடுத்த வீடியோல பாப்போம். பாய்.